வடசென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து பெரம்பூர் பகுதியில் தமாக தலைவர் ஜி கே வாசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மகேஷ், கள விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கனிமொழி. நாடாளுமன்ற தேர்தலானது சூடு பிரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பல்வேறு கட்சி தலைவர்களும் தங்களுடைய வேட்பாளர்களுக்கு தீவிரமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்து வரக்கூடிய சூழ்நிலை. வடசென்னைக்கு உட்பட்ட இந்த தொகுதியில, குறிப்பாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வடசென்னையுடைய பாஜகவினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள பால் கனகராஜுக்கு ஆதரவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் சுமார் 10 இடங்களில் வந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்க முடியுது. குறிப்பாக கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் சுமார் 500 பேர்கள் கொடியை பிடித்து கொண்டு பால் கனகராஜ் அவர்களுக்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் இந்த பகுதியில், குறிப்பாக பெரம்பூர் பேருந்து நிலைய அருகில இந்த இடத்துல பிரச்சாரத்தை ஈடுபட்டிருக்காங்க. மத்திய அரசினுடைய சாதனைகள், திட்டங்கள், அதே போல மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய ஆட்சிக்கு எதிராக நடைபெற்றுள்ள பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பொதுமக்களிடம் எடுத்து கூறி வாக்குகளை சேகரிப்பில் ஈடுபட்டு வருதான் பார்க்க முடியுது. சுமார் 2 சட்ட நாடாளுமன்ற தொகுதியில் அவர் பிரச்சாரத்தை ஈடுபட்டு வருவதுதான் நம்ம களத்தில் பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மகேஷ். நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்பு பால் கனகராஜ் அவர்கள் மூலம் இந்த தொகுதிக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மிக முக்கியமாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மிக முக்கியமான காலகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 10 காலமாக மத்தியிலே நம்முடைய பாரத பிரதமருடைய தலைமையிலே வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டிருக்கிறது. அந்த தொடர்ச்சி தேவை தேவை தேவை. அதற்காக 3வது முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே ஆட்சி அவசியம் அவசரம் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.